எதிர்காலத்தை படம் ஆக்குறாது இப்ப நான் டிரைவிங் சீட்ல இருக்கிறேன் அடுத்த 3 வருடத்துக்கு இதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார் இது ஒரு பப்ளிக் நிறுவனம் இப்ப நான் மிகவும் பொறுப்போடு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அத்தோடு இப்பத்த நிலைமையில உலகத்தில் உதாரணமாக என்றுமில்லாதவாறு ஒரு விமான நிலையமே மூடப்பட்டிருக்கு ஸோ அப்படியான சூழலில் பல்கலைக்கழக நிலைநிறுத்துறது மிகவும் ஒரு சவாலான விடயம் இப்போ நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து இதை செய்வோம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் 2000 ஊழியர்கள் இருக்கிறார்கள் 11000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள் இது பெரிய டீம் ஒரு பெரிய டீம் அந்த டீமின் தலைமைத்துவம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது அதை நான் மிகவும் பொறுப்போட செயற்படுத்துறதுக்கு சங்கல்பம் பூண்டிருக்கிறேன் இப்போ மனிதனுடைய சங்கல்பமும் இறைவன் திருவருளும் கூட காரியங்கள் நடைபெறும் இப்போ இன்றைக்கு நாங்கள் பரமசிவன் பாரதி சமேத பரமேஸ்வரனை வேண்டி இந்த விஷயத்தை நாங்கள் சங்கல்பம் பூண்டு அவர்கள் திருவருளை வேண்டி இந்த பொறுப்பை ஏற்கிறேன் அப்போ இங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தை நேசிக்கிறவர்கள் கல்வி சார் ஊழியர்கள்லாம் இந்த பல்கலைக்கழகம் இந்த மக்களுடைய சொத்து நான் நேற்றிரவெல்லாம் சில அதிகாரிகளோட தொடர்பு கொண்ட போது அவர் சொன்னார்கள் ஒரு நுகைகுடையில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஸ்ரீயாவத்தினபுர பல்கலைக்கழக உபவேந்தர் தெரியாமல் இருக்கும் என்று ஆனால் யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 கிழமையாக இப்போ இந்த துணைவேந்தர் என்று பேக்கரியில் உள்ளவர்களை விசாரிக்கிறார்கள் என்று ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தின் ஊட இருக்கிற தன்மை மக்களுக்கிடையில் ஆர்வம் கல்வியை ஆதாரமாக கொண்ட சமூகம் இந்த பல்கலைக்கழகத்தை நேசிக்கிறது ஒரு வியப்பான விடயம் இல்லை தமிழருடைய சொத்து எல்லாருக்கும் தெரியும் ஆதி காலத்திலேருந்து கல்வி தான் அப்போ அந்த கல்வி பாரம்பரியத்தின் இந்த கலக்கோயில் இந்த பல்கலைக்கழகம் பெரிய குடவள்ளல் ராமநாதன் அது அவரால் வழங்கப்பட்ட கருணியம் பெரிய கருணியத்தோடு வழங்கப்பட்ட ஒரு பரமேஸ்வரா கல்லூரி இந்த பல்கலைக்கழகமாக மிளிர்ந்தது அடுத்த 3 வருடங்களுக்கு ஒரு செல்நறிய ஏற்படுத்துறது இந்த பொறுப்பாக தரப்பட்டிருக்கிறது இப்போ அதில் இப்போ எங்களுடைய பழைய துணைவேந்தர் பாலசுந்தரம் பிள்ளையா எல்லாம் மிகவும் கஷ்டமான காலத்தில் 6 வருடங்கள் 96 ஏப்ரலில் இருந்து 6 வருடங்கள் 2000 என்ன சார் 2003 மட்டும் அதை செயல்படுத்தினவர் ஸோ இந்த பல்கலைக்கழக மாணவனாகிய நான் இன்னும் கூட விடயங்களை அறிந்திருக்கின்றேன் 79ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பல்கலைக்கழகனுடைய வாயிலில் நான் ஆரம்பித்து வைத்த முதலாவது அடி இன்று 37 வருடங்களுக்கு பிறகு துணைவேந்தர் நிலைமையில் நிலைநிறுத்தி இருக்கின்றது ஆகவே மிகவும் பொறுப்புடனும் உணர்வுடனும் நான் இந்த பணியை தொடர எல்லாம் மெல்ல இறைவனின் அருளை வேண்டுகின்றேன் அதே வேளையில் பொதுமக்கள் ஆர்வலர்கள் இந்த மீடியா பீப்புளும் கவனமாக நடக்கணும் இப்போ மீடியா பீப்புள் அவருடைய எல்லோருடைய ஆர்வலுடனும் இந்த பணியை செலுத்துற பணியை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள்லாம் செய்வீர்கள் நாங்கள் அதை வழிநடத்துவோம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் வெல்கம் ஃபார் ப்ரோக்ரெசிவ் ரீசன் ஆகவே கருத்து முரண்பாடுகள் வெவ்வேறு எண்ணக்கருக்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தில் வரவேற்கப்படும் அதுதான் அகாடமிக் அந்த கல்வி நடவடிக்கை மிக முக்கியமான அம்சம் இங்கே சித்தாந்தம் என்று முடிந்த முடிவு என்றொன்றும் இல்லை எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு நல்ல முறையில் நிறுவனத்தை முன்னிறுத்தி முடிவுகள் எடுக்கப்படும் தனிப்பட்ட நபர்களுக்காண்டி முடிவுகள் எடுக்கப்படாது ஸோ நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனை முன்னிறுத்தி முடிவுகள் எடுப்போம் ஸோ புட்டிங் த இன்ஸ்டிடியூஷன் பர்ஸ் நாட் த இண்டிவிஜுவல்ஸ் அப்போ இதில் துணைவேந்தரோ இல்லாட அதிகாரிகள் என்று இல்லாமல் இந்த நிறுவனம் தொடர்ந்தும் பல ஆண்டுகள் செழிப்புடன் வளர்ந்து பரிணமித்து இந்த வடங்கால மழலை செல்வங்களுக்கு ஒரு 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 சிறந்த ஒரு கலைக்கூடமாக இருந்து இந்த சகலகலா வெள்ளியின் அருளுடன் எல்லா முன்னேற்றங்களையும் கொண்டு வரதுக்கு முன்னிற்க வேண்டி நாங்களும் உழைப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்